எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஹரி வெங்கடேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மங்கு, மெலாஸ்மா அப்படிங்கிற ஒரு தோல் பிரச்சனையை பற்றி. இதுக்கு வீட்டிலேயே ஆயுர்வேத முறைப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மங்கு, மெலாஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மெலாஸ்மா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கன்னங்கள்லேயும் நெத்திலேயோ மூக்குலேயோ சிலருக்கு முழங்கால்லையோ வந்து கொஞ்சம் டார்க்கான ஸ்கின் கலர் வந்து மாறி இருக்கும். இதுக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னு சொல்கிறாங்க. இது ஆனால் ஒரு பெரிய வியாதி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் வந்து இது அழகு சம்மந்தமான ஒரு விஷயம். நமக்கு முகத்தில் இந்த மாதிரி ஒரு பேட்ச் இருந்ததுன்னா நம்ம வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். வெளியில் போகும்போது நமக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமாக ஃபீல் பண்ணுவோம். அதை தவிர இது ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான கண்டிஷன் தான். இந்த மெலாஸ்மா மொத்தம் மூணு விதங்கள்ங்க. இது வந்து எபிடர்மல், டெர்மல் அண்ட் மிக்ஸ்டு டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எபிடர்மல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்கின்னோட மேல் பாகங்களில் மட்டும்தான் வரும். இது வந்து சீக்கிரமாக எளிய முறைகள்லேயே நம்மளால் இதை சரி செய்ய முடியும். இந்த டெர்மல் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பான ஸ்கின் லேயர்ஸில் இருக்கும். அதை வந்து நமக்கு சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மிக்ஸ்டு டைப் அப்படிங்கிறது ரெண்டு லேயர்ஸ்லேயுமே இருக்கும். இந்த மங்கு எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரிய வெளிச்சம். இந்த சூரியனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். சன்ஸ்க்ரீன் போடாமல் நம்ம போகும்போது அந்த சூரிய ஒளியில் இருக்கிற யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல பட்டு நமக்கு அந்த இடத்துல ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரி பேட்ச் வரதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. இரண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுங்க. அடிக்கடி நம்ம வேலைக்கு போகிறோம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இந்த மெலாஸ்மா வரதுக்கான ஒரு காரணமாகவும் அமையுது. மூன்றாவதாக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸுங்க. இது மெயின்லி வந்து ப்ரெக்னென்ட் உமனில் வந்து இது கொஞ்சம் அந்த இந்த கண்டிஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி யாரெல்லாம் ஹார்மோன் பில்ஸ் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி பில்ஸ் சாப்பிட்றதுனாலையும் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அதிகமாக உபயோகிக்கிறதுனாலையும் இந்த கண்டிஷன் வரதுக்கான ஒரு சான்ஸ் அதிகங்க. அது இல்லாமல் நமக்கு மெனோபாசல் டைமில் கூட ஹார்மோன் வேரியேஷன்ஸ் வரும். அந்த டைத்தில் கூட இது வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பிறகு பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ். நம்ம அதிகமாக காஸ்மெட்டிக்ஸ் வந்து எல்லாமே கெமிக்கல் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸாக வருது. ஸோ நம்ம இதை அதிகமாக மேக்கப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது இது வரதுக்கான சான்சஸ் அதிகம். இது அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய வியாதிங்க. 90% பெண்களுக்கு வரும், 10% தான் ஆண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க இப்போ ஆயுர்வேத முறைப்படி இதை வீட்டிலையே எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக இந்த மெலாஸ்மாவை போகக்கூடிய ஃபஸ்ட் ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தயிர் மற்றும் வெந்தயம். வெந்தயம் வந்து நீங்கள் 2-3 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை ஒரு கப்பில் பொறுமையாக இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். இதை வந்து ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நைட்டே சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் இது நல்லா. ஸோ இந்த வெந்தயத்துலங்க பல நல்ல குணங்கள் இருக்குது. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, லைசின் இருக்குது, ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, விட்டமின் கே அண்டு சி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா அழகாக க்ளோ பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்த இந்த வெந்தயத்தில் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெந்தயத்தை எடுத்து ஒரு கல்வத்துலேயோ இல்லை ஒரு மிக்சிலேயோ நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விழுதாக அரைச்சது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விழுதாக அரைச்ச இந்த வெந்தயத்துக்கு நீங்கள் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இந்த தயிர் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த தயிரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குங்க. அப்புறம் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக ரிச்சாக இருக்குது இதில். அதனால் இது வந்து இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து வராமல் தவிர்க்கும். அது இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். சன்லேருந்து டேமேஜ் ஆகாமல் நமக்கு காப்பாற்றும். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து ஸ்கின்னில் வந்து நல்லா தேய்ங்க. அதை தேய்ச்சி நல்லா வந்து மசாஜ் கொடுங்க ஒரு 2 நிமிஷம். இது வந்து நான் முகத்தில் போடல, கையில் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இதேமாதிரி நீங்கள் ஃபேஸில் எங்கே மெலாஸ்மா இருக்கும் அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து இந்த பேஸ்ட் இப்படி எடுத்து இந்த மாதிரி ஒரு திக்கான லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஒரு 30-40 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து க்ளீனாக கழுவிடலாம். இப்போது ரெண்டாவது ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் அதிமதுரம் அப்புறம் பால். ஸோ இந்த அதிமதுரம் கிளைசரிஸா கிளாப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பொருளோட பவுடரோ நமக்கு இல்லை இதோட வேரோ நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வாங்கி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கேன், நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஃபைனாக கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு கப்பில் ஒரு 1-2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு பால் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேஸில் எங்கே மெலாஸ்மாவோ ஹைப்பர் பிக்மெண்டேஷனோ இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு திக்கான லேயராக பண்ணிக்கோங்க. இந்த அதிமதுரம் ஒரு அற்புதமான காஸ்மெட்டிக் இன்க்ரீடியண்ட்டுங்க. இதில் வந்து டைரோசினேஸ் இன்ஹிபிஷன் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது. ஸோ டைரோசினேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீகர்சர், மெலானின் ப்ரொடக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீகர்சர். ஸோ இதை நம்ம வந்து கம்மி பண்ணும்போது நமக்கு மெலானின் ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாகும். அதே மாதிரி இதில் யூவி ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சில என்சைம்ஸ் கூட இதில் இருக்குது. ஃப்யூச்சரில் யூவி ரேஸ்னால சன் டேமேஜ் ஆகிறது ப்ரிவெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.